வேண்டாம் மச்சான், அவங்கள விட்டு விட்டுறாத. அப்புறம் ரெண்டு பேரும் அழுதே செத்து போயிடுவீங்க மச்சான். வேணாண்டா ப்ளீஸ். இல்லை இல்லை இல்லை, இனி எதுவும் பண்ணதுங்கள. நீ வாட்டர் பாட்டில் கூட என்ன மச்சான், எதுக்கடா லாயர் கிட்ட? டைவர்ஸ்லாம் வேண்டாம், இன்னும் கதிர் தேவியை தான் நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு அம்மா கிட்ட நான் பேசவா? இந்த பாரு, நான் அம்மா கிட்ட பக்குவமா எடுத்து பேசுறேன் மச்சான். சொல்லு மச்சான், நான் பேசவா? அட போட, போகாத ஊருக்கு நீ வழி சொல்ற. ராம், நான் தேவியோட சந்தோஷமா வாழணும்னா எங்க அம்மாவை பலி கொடுத்தாகணும். எங்க அம்மா நல்லபடியா வாழணும்னா நான் என் கனவு சந்தோஷங்கள் எல்லாத்தையும் எனக்குள்ளே போட்டு புதைச்சுக்கணும். ஆக்சுவலா நான் என்னைக்கும் என் கனவெல்லாம் போட்டு புதைச்சிட்டேன். இன்னைக்கு அவ வந்தால அவளை பார்த்ததும் தான் என்னையும் அறியாம அவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இனிமே நான் எமோஷன் ஆக மாட்டேன், அவ்வளவுதான், ஓவர். சரி, நீ வண்டி எடு, டைம் ஆகுது, லாயர் பார்க்கணும். டேய், என்னடா பேசுற? அம்மா கிட்ட பேசலாம் மச்சான். டேய், அவங்க உன்னை பெத்தவங்கடா, நாம பேசி பார்த்தா கண்டி சொல்றல. வெயிட் பண்ணுவாரா வரங்க, நீ வண்டி எடு, வா போலாம். வண்டி ஸ்டார்ட் பண்றா. தேவி போகும்போது பேக் தான் எடுத்துட்டு போனாளா? இல்லடா, அவ பேக் எடுத்துட்டு போன மாதிரியே தெரியல. கதரை பார்க்க தான போயிருப்பா, இறங்க போறான், வந்துடும் அவர். பெரியப்பா, தேவிக்கு அவர் முடிவோடு தான் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னடா புதுசா முடிவு, அன்னைக்கே கழுத்து பிடிச்சி உள்ளே தந்தாங்கல்ல, மறுபடியும் திட்டி ஏண்டி வந்தேங்க போறாங்க, திரும்பி வருவா அவர். மாமா, தேவி சொல்லா, என்னடா இது, இப்படி சொல்லாம கொல்லாம வெளியில போயிட்டியே, செத்து எப்படி தெரியுமா துடிச்சு போயிட்டேன். தேவி, சொல்லிட்டு போயிருக்கலாமே, எல்லாரும் பயந்தே போயிட்டோம். நான் பழைய தேவி இல்ல, அதுக்காக தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு நான் கோழையும் இல்ல. சரி போனே, கதிர் என்ன சொன்னான்? அவர் என்னப்பா சொல்லுவாரு, நான் தான் அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு வந்தேன். வாழ்த்தா? எதுக்கு? எதுக்குன்னா, அவருக்கு தான் கல்யாணம் ஆக போதுல, ஃபர்ஸ்ட் வைஃப் நானே அவருக்கு வாழ்த்து சொல்லனா எப்படி? என்னால முடிஞ்சது சொல்லிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு வந்தேன். கிஃப்ட் கொடுக்க போனியா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இனிமே யார் நினைச்சாலும் அந்த கல்யாணத்தை நடத்த முடியாது, அது நடந்துதான் ஆகும். அதனால நீ எனக்காக எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம் பாரதி. தேங்க்ஸ், எல்லாருக்கும் தேங்க்ஸ். தேவி நில்ல. ஏதோ கிஃப்ட்ன்னு சொன்னியே, என்னது? அதுவா? இந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் நான் இருக்கும்போது செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறது சட்டப்படி தப்பு இல்லை.
அதான் மியூச்சுவல் டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்தேன். தேவி என்ன சொல்ற? அதாவது சிதம்பரம் பெரியசாமியோட மகள் தேவி ஆகிய நானும் என் கணவர் திருவாளர் கதிரும் எடுத்த முடிவு என்னவென்றால், கணவன் மனைவியான நாங்கள் இருவரும் ஒற்றுமையோடும் சுய சிந்தனையோடும் எடுத்த முடிவின்படி திருமண வாழ்க்கையை முடித்துக்கொண்டு தனித்தனியாக பிரிவதாக இதன் மூலமாக உறுதியளிக்கிறோம். சிம்பிளா சொன்னா மியூச்சுவல் டைவோர்ஸ். சந்தோஷ், நான் இன்னும் சொல்லியே முடிக்கலையே, அதுக்குள்ள எதுக்கு அவசரப்படுற? இந்த மாதிரி ஒரு டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு அவரோட செகண்ட் மேரேஜ்க்கு முதல் மனைவியான நான் அந்த பேப்பரை கிஃப்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேன் தேவி, தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணல பாரதி, நான் தப்பு பண்ணல, அவசரப்பட்டுட்டேன், உண்மைதான். அண்ணா அது அவரை என்ன அவர் கல்யாணத்தை கூப்பிட மாட்டாங்கல்ல, அதான் அவசரப்பட்டு ஐ மீன் அட்வான்ஸாகவே இந்த கிஃப்டை அவர் கையில் கொடுத்துட்டு வந்துட்டேன். என்னம்மா பேசுகிற, அவன் கல்யாணமே நடக்கலம்மா? அப்பா கல்யாணம் நடக்கலன்னா மட்டும் என்னப்பா? அவர் எப்போ இன்னொரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரோ அப்பவே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு தானே அர்த்தம். தேவி சொல்ல, அதான் கல்யாணத்தை நிறுத்திடலான்னு நம்ம பாரதி சொன்னா இல்லம்மா, அப்புறம் எதுக்குடா இப்படி போய் பண்ணிட்டு? சித்தி, என்ன சித்தி இது? கல்யாணத்தை நிறுத்தினா மட்டும் என்ன நடந்துட போகுது? ஒன்றும் நடக்க போறதில்ல. அவர் தேவிங்கிறவளை எப்போ மனசுல டெலிட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் சித்தி இங்க இருந்தா மட்டும் போறாது, அங்கேயும் இருக்கணும்ல, அங்க இல்லையே. விடு, நீ பொறுமையா இருக்கணும்டா. அவங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஆத்திரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? உண்மை தெரிஞ்சதும் எல்லாம் சரியாயிடும், அந்த கதிரை ஒன்னு தேடி வருவான். இல்லப்பா இல்ல, அவர் தேடி வருவா நினைக்கிறதெல்லாம் முட்டாள்தானோ. அவர் இந்த மாதிரி பெர்மனண்டா என்ன அவர் மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சிருவாருங்கிறத காட்டுறதுக்கு தான் மேபி ஆண்டவன் ஒரு சின்ன ஒரு மெமரி லாஸ் கொடுத்து நம்மளுக்கெல்லாம் இன்டிமேட் பண்ணிருக்காரோ. அது நம்மளுக்கு தான்ப்பா புரியல. தேவி எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு, ஆள் மனசுல ஏதோ இனம் புரியாத நம்பிக்கை இருக்கு. நீயும் நம்பு தேவி. அம்மாக்கா, மாமாக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ நீங்க அழுதது இன்னும் என் மனசு விட்டு போகல. உங்க கண்ணீருக்கு கடவுள் கண்டிப்பா பதில் சொல்லிதான் ஆகணும். அழுதா ராஜேஷ், எனக்கே அழுது அழுது போர் அடிச்சு போச்சுடா. இனிமே நான் எங்கே இந்த அழறது? அண்ட் இன்னொரு விஷயம், அழைக்கலாம் மதிப்பே இல்லை, வேஸ்ட்டு. பாரு இப்போ கூட எனக்கு கண்ணீரே வரல, அந்தளவுக்கு உறைஞ்சி போயிட்டேன். இப்போதான் என் வாழ்க்கையில் நல்ல ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன்னு ஒரு நிம்மதியில் வந்திருக்கேன். அதனால இனிமேல் நான் அழவே மாட்டேன். எனக்காக நீங்கள் யாரும் அழ வேண்டாம். ஓகே அவங்களே இப்படி ஒரு சான்ஸ் தருவாங்கன்னு நான் நினைக்கல. இருந்தாலும்
ப்ராப்பரா டைவர்ஸ் வாங்கிட்டு தான் நீங்க கல்யாணம் பண்ணணும். அதுக்கு குறைஞ்சபட்சம் 2-3 மாசம் ஆகும். வெயிட் பண்றீங்களா? ஆ ஓகே சார், வெயிட் பண்றேன் சார், வெயிட் பண்றேன். டேய் 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 இறா, என்ன நீ? இல்லடா நிசமாரா சார், இங்க பாருங்க, உங்களுக்கு என்னுடைய பிரச்சனை நல்லா தெரியும். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள காலடி எடுத்து வைப்பேன். எங்க அம்மா அடம் பிடிக்கிறாங்க சார். நான் எவ்வளவோ போராடி பார்த்துட்டு எங்க அம்மா அவங்க முடிவை மாத்திக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ உங்க ஃப்ரெண்டு சொல்ற மாதிரி ஒரு 2 மாசம் பொறுத்துக்குங்க. ஆமா இல்ல சார், சான்ஸே இல்ல சார். சார் நாங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்க அம்மாவுடைய உயிருக்கே ஆபத்து சார். சார் இந்த 2வது கல்யாணம் நானா சார் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த கல்யாணம் எனக்காக கிடையாது சார். எங்க அம்மாவுக்கு ஆபரேஷன் நடக்கணுங்கிறதுக்காக தான் சார் இந்த கல்யாணமே. எனக்கு நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது சார். ஏதாவது செய்யுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, இந்த கல்யாணம் நடக்கணும். ஓகே ஒன்னு பண்ணலாம். சொல்லுங்க. பொண்ணு பார்த்தாச்சா? ஆமா பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு சார். அவங்க ரெடி. அவங்களுக்கு இந்த பிரச்சனை பத்தி தெரியுமா? நல்லா தெரியும் சார், எங்க சொந்தக்கார பொண்ணு தான். பின்னால எதுவும் பிரச்சனை வராது? அதெல்லாம் வரது சான்ஸ் இல்ல. இல்ல ஏன் திரும்ப திரும்ப கேக்குறேன்னா, உங்க வைஃப் சைடுல இருந்து கம்ப்ளைன்ட் கொடுத்தா 1 வாரமோ இல்ல 10 நாளோ நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டி வரும். அத எப்படி சார் சொல்றீங்க சார்? நான் கேட்காமலேயே அவளாவே தான் இந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு என்கிட்ட கொடுத்துருக்கா. அப்ப அவளுக்கு இதுல அப்செக்ஷன் இல்லன்னு தான அர்த்தம். எல்லாமே ஓகே தான் மிஸ்டர் கதிர். ஏதோ ஒரு எமோஷன்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாங்க. வாக்குமூலத்துல மாத்தி சொல்லிட்டா ஏன்? அது என்னோட கையெழுத்தே இல்லன்னு கூட சொல்லலாம். சார் சார், இந்த கல்யாணம் எப்படியாவது நடந்தாகணும் சார். எனக்கு வந்து எங்க அம்மாவுடைய உயிரை எப்படியாவது காப்பாத்தியாகணும் சார். இங்க பாருங்க, என்ன நடக்கணுங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். இது எப்படி நடக்கணுங்கிறத மட்டும் நீங்க சொல்லுங்க. அப்போ கல்யாணம் நடந்ததை ரகசியமா வச்சுக்க முடியுமா? எவ்வளவு நாள் சார் ரகசியமா வச்சுக்க முடியும்? என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் வெளில தெரிஞ்சதுன்னு தீரும். உங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஆபரேஷன் முடியிற வரைக்கும் தெரியாம பாத்துக்குங்க. ஆபரேஷன் முடிஞ்சது தெரியட்டும். அப்படியே நீங்க உள்ள போனாலும் பிரச்சனை இல்ல. 1 வீக்ல உங்களை வெளியே கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு சார். என்ன சார், அதெல்லாம் வேணாம் சார். கதிர் உள்ள போறது அம்மாவே ஒத்துக்க மாட்டாங்க சார். நீ ஏன்டா குறுக்க குறுக்க பேசிட்டு இருக்க? உன்னை எட கேட்டார், என்கிட்ட தான பேசிட்டு இருக்க. நீ சும்மாரா சார். எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது சார். எனக்கு எங்க அம்மா நல்லபடியா இருக்கணும், அவ்வளவுதான் சார். உள்ள போறத பத்தியில எனக்கு கவலை கிடையாது. நான் ஜெயிலுக்கு போக தயார் சார். திரும்பவும் கேக்குறேன்னு கோச்சுக்காதீங்க. எல்லாம் தெரிஞ்சுதானே பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் வேண்டாம். எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். அவங்க சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்க போகுது. ஏன் கேக்குறேன்னா, என்ன ஏமாத்திட்டான் கதிர்னு அவங்களும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டா அப்புறம் என்னால எதுவும் செய்ய முடியாது. அதனாலதான் திரும்ப திரும்ப கேக்குறேன். இல்ல சார், அதுக்கு சான்ஸே கிடையாது சார். பொண்ணோட அப்பாவும் என்னோட அப்பாவும் அந்த காலத்துல ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சொல்ல போனா இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுல ரொம்ப வைராக்கியமா இருக்கிறது பொண்ணோட அப்பா தான். நல்லதா போச்சு. சரி, ரகசியமா கல்யாணத்தை முடிச்சுக்கங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் சார். வர சார். கிளம்பியாச்சா? ஆமா சார், நான் சரி வரேன். ஓகே போயிட்டு வா. சரி வாங்க. டேய், லாயர் ஏதோ சொல்ல வந்து தயங்கின மாதிரி எனக்கு இருந்தது. ஒருவேளை பணம் ஏதாவது எதிர்பார்த்து போறோம் தெரியல மச்சா. சரி நீ இங்கே, நான் போய் பார்த்து வந்துடுறேன். ஃபீஸ் ஏதாவது வேணுமானு கேட்டு கொடுத்து போயிட்டு வா. போற வழியில மெயின் ரோட் தாண்டி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். நீங்க அங்க வந்துருங்க. ஓகே சார். சார் சார், நான் இப்போ நான் என்னால இப்போ உடனே வர முடியாது. ஒரு 2 o'clock போல வந்துடுறேன் சார். ஓகே சார். 2 மணிக்கு எங்கடா போறேன்? தெரிஞ்சவர் பேசினார் மச்சான், அவரை பார்க்க போறேன். ஏண்டா, தெரிஞ்சவங்கள தான் பார்க்க போவாங்க, தெரியாதவங்களே பார்க்க போவாங்க. உனக்கு ரொம்ப காமெடி சென்ஸ் மச்சான். போலாமா? வா. நான் பேசுறது காமெடியோட? ஐயோ வண்டியோட மேட்ரு மட்டும் இவனுக்கு தெரிஞ்சிச்சு, கொன்னுடுவான்.
வா ஸ்டார்ட் பண்ண. ஸ்டார்ட்டோ இது வேற என்ன ஸ்டார்ட் ஆக மாட்டேது. டேய் தம்பி, உலகத்துல எந்த ஊர் பைக்கா இருந்தாலும் சரி சாவி போட்டாதான் ஸ்டார்ட் பண்ண முடியும். என்னடா ஆச்சு உனக்கு? என்ன வேற ஒரு விஷயம் அதுல டென்ஷன் ஆகி. சரி நீ வண்டியில ஏறு போலாம். மியூச்சுவல் டைவர்ஸுக்கு தேவி சம்மதம் கொடுத்துட்டா அப்படித்தானே? தேவியா கையெழுத்து போட்டு கொடுத்தாளா இல்ல கதிர் கேட்டானா? சிதம்பரம், கதிர் கேட்டானா இல்ல தேவியா கொடுத்தாளா? பாருடா, டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுன்னு கதிர் கேட்டானா இல்ல தேவியா கையெழுத்து போட்டு கொடுத்தாளா? அதாவது மியூச்சுவல் டைவர்ஸ் பேப்பர்ல தேவியா கையெழுத்து போட்டு கொடுத்தாளா இல்ல கதிர் கேட்டானா? நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, போதும் போதும், நிறைய சொல்லிட்டேன், அதையே திரும்ப திரும்ப பிரட்டி பிரட்டி பேசிட்டு இருக்கேன். இந்த வார்த்தை விளையாட்ட விளையாடுறோம். கொடுத்தாளா? தேவியா தான் கொடுத்தா. அம்மாவும் புள்ளி இன்சிஸ்ட் பண்ண மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்தா. வேற வழி இல்ல, கட்டாயத்து பேர்ல கொடுத்தா. கொடுத்தாச்சு, கையெழுத்து போட்டாச்சு, எல்லாம் தீர்ந்து போச்சு. ஏண்டா இப்படி நினைக்கிற? ஏதாவது அற்புதம் நடக்கும். என்னடா நடக்கும்? இல்ல சிதம்பரம், நீ கொலை பாத்துக்கும் பண்ணல. அத தவிர எனக்கு தெரிஞ்சு நீ எந்த பாவமும் பண்ணல. உனக்கு தப்பு நடக்காதுடா. இல்லடா பத்ரி, நான் தோத்துட்டேன்டா. அப்பனா என் பொண்ணுக்கு ஒண்ணும் பண்ண முடியல. கையால வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கேன். உன் மனசு எனக்கு புரியுதுடா. ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா, கதிரும் கெட்டவ இல்லையே. டேய், அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறது பிரச்சனை இல்லடா. அவன் தேவிக்காக என்ன பண்ணிருக்கான் புரிஞ்சுகிட்ட ஒரு கணவனா கூட இல்லையே. கணவனா மகனான்னு சொல்ல முடியாத சிக்கல்ல இருக்கான்டா கதிர். தேவி உங்ககிட்ட அழுதுட்டா, கதிர் அழல, அவ்வளவுதான் வித்தியாசம். மறுபடியும் நீ கதிர் பக்கத்தானடா பேசுற. மகாபாரத யுத்தம் தொடங்கின உடனே கிருஷ்ணன் யார் பக்கம்னு தெரியல. கிருஷ்ணன் யார் பக்கம் இருக்கானோ அந்த பக்கம்தான் வெற்றின்னு தெரியும். தர்மரும் துரியோதனனும் ஒரே சமயத்துல கிருஷ்ணனை பார்க்க போயிருக்காங்க. ரெண்டு பேரும் வரது தெரிஞ்ச உடனே கிருஷ்ணர் படுத்து தூங்கிட்டார். முடிக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணுமே. துரியோதன கிருஷ்ணனுடைய தலைமாட்டில் உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருக்கான். தர்மர் கால் மாட்டில் உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருக்கார். கிருஷ்ணன் கண் முழிச்சு எழுந்ததும் தலைமாட்டில் இருந்த துரியோதன கண்ணுக்கு தெரியல. ஆனா கால் மாட்டில் இருந்த தர்மரை முதல்ல பார்த்திருக்கார் கிருஷ்ணன். ரெண்டு பேரும் தங்களுடைய கோரிக்கைகளை சொன்ன உடனே, துரியோதனா, நீ என்னோட தலை பக்கத்தில் இருந்ததுனால நான் முதல்ல பார்த்தது கால் பக்கத்தில் இருந்த தர்மனை தான். அதனால நான் தர்மர் பக்கம்தான் இருக்க முடியும் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லிட்ட. சரிடா, இப்போ அது ஏன் என்கிட்ட சொல்ற? நல்ல தூக்கங்கிறது ஒருவித அமைதி, தியானம் பண்றதுக்கு சமம். ரெண்டு பேர் தன்னை தேடி வந்தது தெரிஞ்சதும் கிருஷ்ணன் ஏன் தூங்கினார் தெரியுமா? தான் எந்த பக்கம் இருக்க போறோங்கிறத தான் முடிவெடுக்க கூடாது, அந்த சூழ்நிலை தான் முடிவெடுக்கணும்னு நினைச்சார். சில நேரம் நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைய நாம டிசைட் பண்ணணும். சில நேரம் அந்த சூழ்நிலைக்குள்ள நாம போயிடணும். நாம தடுமாறும் போது தூங்கிடணும். அதாவது மனசையும் அறிவியும் ஆஃப் பண்ணி வச்சிடணும். இப்போ நீ அதைத்தான் பண்ணணும். என்னடா சொல்ல வர? எது நடக்குமோ அது நடந்துதான் தீரும்ங்கறியா? எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும்னு நீ நம்பணும்னு தான் நான் சொல்றேன். அந்த நம்பிக்கையோடு தான் நான் இன்னும் உயிரோடு இருக்கேன்.